மருத்துவராவது உங்கள் லட்சியமா? அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட 1000-க்கும் மேல் மருத்துவர்களை உருவாக்கிய ஸ்பெக்ட்ரா நீட் அகாடமியில் 2024 நீட் கிராஷ் கோர்ஸ் வகுப்புகள் மார்ச் 20 ஆரம்பம். அட்மிஷன் நடைபெறுகிறது. கோவை மாவட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்கும் பேரணிக்கு தற்போது அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கோவையில் பிரதமர் மோடியின் வாகன பேரணிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்து அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. கோவை மாவட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்கும் பேரணிக்கு தற்போது அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கோவையில் பிரதமர் மோடியின் வாகன பேரணிக்கு அனுமதி அளித்து சென்னை உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. மக்களவைத் தேர்தல் நெருங்கும் நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி தனது பிரச்சாரத்தை ஏற்கனவே தொடங்கிவிட்டார். இந்த நிலையில் இன்றைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிரச்சாரத்தை தொடங்கிய அவர் அடுத்தடுத்த நாட்களில் சேலம், கோவை ஆகிய மாவட்டத்திற்கு செல்ல உள்ளார். 18-19 ஆகிய தேதிகளில் கோவை, சேலம் ஆகிய மாவட்டத்திற்கு செல்ல உள்ளார். இந்த நிலையில் கோவை மாவட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்கும் பேரணிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கி உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் முகேஷ். முகேஷ், ஏற்கனவே கோவை மாவட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி கொடுத்து உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. இந்த விசாரணையின் போது என்னென்ன வாதங்கள்லாம் முன்வைக்கப்பட்டது? இந்த ரோட் ஷோவுக்கு அனுமதி கோரி பாஜக மாவட்ட தலைவர் ரமேஷ்குமார் தலைமையில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் பாதுகாப்பு காரணங்கள், பொது தேர்வு ஆகியவற்றை கருத்தில் கொண்டுதான் ரோட் ஷோ செல்வதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதாகவும், இந்த அதனால வந்து இதுல எவ்வித பாதிப்பும் இல்லை என்றும் நீதிமன்றம் தெரிவிக்கப்பட்டது. இது போன்ற பேரணிகளை அனுமதி கேட்கும் எந்த கட்சிகள் கேட்டாலும், எந்த அமைப்புகள் கேட்டாலும் அதற்கு அனுமதி வழங்கப்படுவதில்லை என்றும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அப்போது நீதிபதி ஆனந்த கணேஷ் அனுமதி அளிப்பதில் என்ன பிரச்சனை இருக்கிறது, பிரதமரின் பாதுகாப்பு குழுவான சிறப்பு பாதுகாப்பு குழு வந்து அவர் பாதுகாப்பை கவனித்துக் கொள்ளும் நிலையில வந்து பாதுகாப்பு குறைகள் இருந்தால் அந்த வாகன பேரணிக்கு வந்து அவர்கள் எப்படி அனுமதி வழங்கியிருப்பார்கள், அவர்கள் நிலையிலே வந்து தடுக்கப்பட்டிருக்குமே என்று நீதிபதி கேள்வி எழுப்பியிருந்தார். அப்போது தமிழக காவல்துறை தரப்புல பேரணிக்காக தங்களிடம் தடையில்லா சான்றிதழ் கேட்கப்பட்டுள்ளதாகவும், பாதுகாப்பு விவகாரத்தில் மாநில காவல்துறைக்கும் வந்து சமமான பொறுப்பு இருப்பதாலேயே அதை அவற்றை கருத்தில் கொண்டுதான் தற்போது நிலையில் அனுமதி மறுக்கப்பட்டது என்ற விளக்கத்தை வந்து காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இருதரப்பு விளக்கத்திற்கு பிறகு தற்போது நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் பிறப்பித்திருக்கிற உத்தரவுல பிரதமருக்கு பங்கேற்கக்கூடிய வாகன பேரணிக்கு வந்து அனுமதி அளித்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். மேலும் இது தொடர்பான விரிவான உத்தரவு இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார். அவ்வாறு இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படும் போது நிபந்தனை எதுவும் விதிக்கப்பட்டிருக்கிறதா அல்லது பொதுவான அனுமதியாக வழங்கப்பட்டிருக்கிறதா என்ற கூடுதல் விவரங்கள் தெரிய வரும். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முகேஷ். மருத்துவராவது உங்கள் லட்சியமா? அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட 1000-க்கும் மேல் மருத்துவர்களை உருவாக்கிய ஸ்பெக்ட்ரா நீட் அகாடமியில் 2024 நீட் கிராஷ் கோர்ஸ் வகுப்புகள் மார்ச் 20 ஆரம்பம். அட்மிஷன் நடைபெறுகிறது.